ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம நுங்கையும் தேங்காயையும் வச்சு தான் நம்ம ஒரு ஜூஸ் செய்ய போகிறோம். நுங்கு வந்து இந்த வெயில் காலத்தில் இறைவன் கொடுத்த நம்ம கரட்குடர், ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. தண்ணி சத்தை நமக்கு வந்து உடம்புல அப்படியே மெயின்டைன் பண்ணும். தேங்காயும் வந்து நமக்கு வயிற்றில் வயித்த வலி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றும். இப்போ நம்ம வந்து வாங்க எப்படி வீடியோ செய்யுதுன்னு பார்க்கலாம். நுங்கை முதல்ல நம்ம தோலை உரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக தோலை உரித்து எடுத்தாச்சு. தேங்காயையும் நம்ம அரைச்சி பாலையும் நம்ம பிழிஞ்சி எடுத்து தனியாக வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் வந்து நான் ஜீனி போட்டுக்கிறேன். ஜீனி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். ஜீனியை போட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தேங்காய் பாலை ஊற்றி நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு மிக்ஸியில் போட்டு நான் அந்த ஜீனியை வந்து அரையட்டும். அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த அப்புறம் இப்போ மீதி பாலையும் நான் ஊற்றிட்டேன். மீதி பாலையும் ஊற்றின பிறகு கொஞ்சமாக நான் வந்து 1 சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கிறேன். சால்ட் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு வந்து நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நான் வந்து நுங்கையும் சேர்த்துறேன். இந்த ஜூஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் வந்து உடம்புக்கு ரொம்ப பயன், அதிகமான பயன்கள் அளிக்கும், நல்ல பயன் அளிக்கும். இந்த வெயில் காலத்தில், இந்த நோம்பு காலத்தில் இது ரொம்ப நல்லது. இப்போ நுங்கை போட்டு லேசாக நம்ம 1 அடி அடிக்கணும். அதாவது ஃபுல்லாக அடிக்காமல் இந்த பக்கத்து நம்ம ட்ரையரில் வச்சு லேசாக 1 அடி அடிக்கணும். ரொம்ப நைஸாக அரைஞ்சிருச்சுன்னா நான் பால் மாதிரி போயிடும். அதனால் திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம அந்த நுங்கு பாலை குடிக்கும்போது அப்படியே வாயில் வந்து அப்படியே அந்த நுங்கு வந்து நமக்கு தட்டுப்படும். அப்படி குடித்தாதான் சூப்பராக இருக்கும். அந்த நுங்கை மெண்டு நம்ம தின்னா தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அரைச்சாச்சு. நம்ம இப்போ இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை ஊற்றிட்டு இப்போ நான் வந்து அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சாச்சு. இந்த பாருங்கள் எப்படி தெரியுதா, திட்டு திட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வந்து டம்ளரில் ஊற்ற, கிளாஸில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். உடனே குடிக்கணும்னா நம்ம ஐஸ் டியூப் போட்டுட்டு குடிச்சிடலாம். கொஞ்சம் லேட்டாக 1 கால் மணி நேரம் கழித்து குடிக்கணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லைட்டான கூலிங்கில் குடித்தாலே போதும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த நோம்பு காலத்தில் அல்லது இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி இப்போ நொங்கு சீசனில் கிடைக்கிது. இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான தேங்காய் பால் நொங்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு.